ஹை காய்ஸ் நான் உங்கள் ஃப்ரீ காய்ஸ் கேமிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டேபிள் இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் பட்டு வச்சுக்கேன் காய்ஸ். அப்படின் வீடியோ பட்டா நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 500K மேட்ச், 1 மில்லியன் மேட்ச், அடுத்து 100K மேட்ச், 3-5 தான் அந்த மேட்ச்சில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், பார்ப்போம் எப்படி எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம் காய்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வேறு லெவல். சித்து ப்ரோ வந்து வெறித்தனமாக ப்ளே பண்ணி விளையாண்டுட்டுருக்காரு. 128 லெவலில் இருக்காங்க ஆஃப் நைட் பிளேயரு. இருந்தாலும் மெசேஜ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நார்மலாக விளையாடுவோம் அப்படின்ட்டு விளையாண்டுட்டுருக்காரு காய்ஸ். இருந்தாலும் பாருங்களேன், இன்னும் 4 காயின்ஸ் இருக்குது. இந்த 4 காயின்ஸ் எப்படி அடிக்க போகிறாரு அப்படின்னு நினச்சேன். இந்த காயினை வந்து கொஞ்சம் பொறுமையாக அடிச்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா அந்த காயின் மேலே படாமையே குழியில் விழுந்துருச்சு. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 காயின்ஸ் இருக்குது. இந்த 3 காயின்ஸை எப்படி அடிப்பார் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் டைம் போய்கிட்டே இருக்குது, என்னடா பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா வேறு லெவலில் அடித்தார். ஓகே கைஸ், பாப்பாங்க கைஸ் எப்படி அடிக்கிறாரு அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், நீங்களும் பாருங்கள். வாவ், எதை அடிக்கிறது அப்படின்ட்டு தெரியாமல் கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு கட் அடித்தார், சூப்பராக அடித்தார். இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் விழுந்துருச்சு. இன்னும் வந்து 2 காயின்ஸ் தான் இருக்குது. இந்த 2 காயின்ஸ் எப்படி அடிக்க போகிறாரு அப்படின்னு தெரில. அந்த காயினில் அடித்து குழியில் விழுகிற மாதிரி தான் இருக்கும். சூப்பர் கைஸ், வேறு லெவலில் அடிச்சிட்டாரு. இன்னும் இந்த காயின் இருக்குது, அடுத்தது ஏதோ பண்ண போகிறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். எமோஜி போட்டார், வேறு லெவல் ஹேட்டின் போட்டு வேறு லெவலில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த காயின்ஸ் அடிக்க போகிறாரு. கட் அடித்தாருன்னா வேறு லெவலில் விழுந்துரும், வேறு லெவல், சூப்பர்னே சொல்லுவேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் மேட்ச் இருக்குது, அதை பார்ப்போம் கைஸ். 134 லெவலாக இவர் இருக்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் இருந்தாலும் 134 லெவல் வந்துட்டாங்க. ஃப்ரீ ஸ்டைல் தான் ப்ளே பண்ணுறாரு, வேறு லெவல்னே சொல்லுவேன். ஆனால் பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும், ஃப்ரீ ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இப்படி கலச்சிட்டாங்க அப்படின்னா இங்கே அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லவே வேண்டாம். வேணாம், இருந்தாலும் போகாதீங்க, வெளியே வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எப்படி அடித்தாருன்னு, காயின்ஸ் மேலே அடித்து குழியில் உழுவுற மாதிரி அடித்தார். எல்லா காயின்ஸும் இப்போ வந்து மேக்ஸிமம் கலைஞ்சிருச்சு, பார்த்தாலே தெரியும். அடுத்தது ரெட்டு தான் யூஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் வந்து ஒரு கணக்கு வைக்கிறாரு. ஆமாம், அடுத்தது வந்து ரெட்டு தான் கைஸ். அடுத்தது ரெட்டுக்கு ஃபாலோ இருக்குது. ஈஸியாக அடித்து தும்சம் பண்ணி வின் பண்ணிட்டாராட்டுக்கு கைஸ். ஓகே, இன்னும் வந்து 30 அடிக்கணும். சரி, இந்த ரெண்டு இதில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. கண்டிப்பாக கைஸ் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரில. 1 மில்லியன் மேட்ச்சு வேறு லெவல்னே சொல்லுவேன். ஆனால் இருந்தாலும் ஆஃப் நைட் பிளேயர் வின் பண்ணிட்டாங்க, பரவாயில்ல கைஸ். வின் பண்ணால் வின் பண்ணிட்டு போகிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு 1 மில்லியன் மேட்ச் தான் இருக்குது, அதை பார்ப்போம் அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரில. ஓகே கைஸ், இவர் பார்த்தீங்கன்னா 20 லெவலில் தான் இருக்காங்க. வரதெல்லாம் 100க்கு மேலே, அப்புறம் 48 பிளேயரு அந்த மாதிரியே தான் வராங்க லெவலு. ஓகே பார்ப்பாங்க கைஸ், அவங்களுக்கு தான் முதல் ஸ்டைகரு. இதுலேயும் பார்த்துருப்பீங்க, கண்டினியூஸாக தான் போட்டார். பட் இருந்தாலும் அவருக்கு தான் 2-3 தாட்டி ப்ளே பண்ணால் தான் 4வது தாட்டி நமக்கு ஸ்டைகர் வர மாட்டேங்குது, அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், ஈஸியாக அடித்து கலைச்சு அவ்வளோதான் கைஸ். ஃப்ரீ ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ளே பண்ணலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு ஸ்டைகர் வந்துருச்சு அப்படின்னா வைங்க, நீங்கள் வின் பண்ணிடலாம். இல்லை எனக்கு வரல அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இங்கே வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே கைஸ், கண்டிப்பாக வந்து 1 மில்லியன் மேட்ச் இன்னும் இருக்குது. பாருங்கள் எப்படிலாம் ப்ளே பண்ணுறாங்க, எப்படிலாம் வின் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதுக்கப்புறம் நீங்கள் 1 மில்லியன் மேட்ச் ப்ளே பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு நீங்களே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே பாப்பாங்க கைஸ், இங்கே பாருங்கள், 956.5 மில்லியன் வின் பண்ணியிருக்காரு. வேறு லெவல்னே சொல்லுவேன், நம்ம அந்த அளவுக்குலாம் நான் வின் பண்ணதில்லை யாருமே. ஓகே பாப்பாங்க கைஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா 110 அடிச்சிட்டாரு கைஸ், அதுக்குள்ளே 110 அடித்து ரெட் அடிச்சிட்டாரு. ரெட்டுக்கு ஈஸியாக ஃபாலோலாம் நிற்கிது ஏகப்பட்ட காயின்ஸு. இருந்தாலும் நான் கஷ்டமான காயின் தான் அடிப்பேன் அப்படின்ட்டு அடித்தார். பார்த்தீங்களா, ஒயிட்டு மேலே அடித்து ஒயிட்டு விழுவுறது இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சர் தான், பார்த்துக்கங்க. ஓகே கைஸ், அடுத்ததும் 1 மில்லியன் மேட்ச் தான், 38 லெவலில் இருக்காங்க. இவருக்கு லெவலுக்கு கம்மியாக ஆள் வரவே மாட்டாங்களாட்டுக்கு, எல்லாமே அதிகமாக தான் வராங்க. இருந்தாலும் ஸ்டைகர் வந்து இவருக்கு தான் மேக்ஸிமம் கொடுக்கணும், ஆனால் அவங்களுக்கே தான் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே பார்ப்பாங்க கைஸ், ஆனால் கண்டினியூஸாக தான் மேட்ச் போடுறாரு. இருந்தாலும் அவருக்கே ஸ்டைன் வந்துருச்சுன்ட்டு ஃபீல் பண்ணி வெளியே போகலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணாராட்டுக்கு. பட் இருந்தாலும் வேண்டாம் பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காரு கைஸ். ஆனால் சப்போஸ் விட்டுட்டாங்கன்னா இங்கே வாய்ப்பு இருக்குல்ல, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்பை நம்ம தான் பயன்படுத்தி ஆகணும். கண்டிப்பாக பார்ப்போம் கைஸ். இங்கே பாருங்கள், மாயா ஸ்டைகர்லாம் வச்சுருக்காங்க, வேறு லெவல்னே சொல்லுவேன். மாயா ஸ்டைகர் நமக்கு மட்டும்தான் ஏன் தான் ஒர்க் ஆகாதோ தெரில. அவர் வெளியே வந்துட்டார் கைஸ், வெறுப்பாகி வெளியே வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் மேட்ச் தான் போடுறாரு. இந்த 1 மில்லியன் மேட்ச் 135 லெவல், வேற மாதிரி லெவல். பார்ப்போம் கைஸ், 20-க்கும் 135 சம்மந்தமே இல்லை. வேணால் இருந்தாலும் ஸ்டைகர் வந்து இவருக்கு தான் வந்திருக்கு, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி கொடுத்தாங்க அப்படின்ட்டு. காயின் அடித்தா உழுகாத மாதிரி கொடுத்தாங்க கைஸ், அவங்களுக்குலாம் வந்து அடித்தாலும் உழுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இவருக்கு மட்டும் பார்த்தீங்களா இப்படி கொடுத்துட்டாங்க, இதுதான் கொஞ்சம் சங்கடமானது. ஆனால் இங்கே இவருக்கும் அடிக்கிற மாதிரி கொடுத்துருந்தா அந்த மேட்ச் வின் பண்ணியிருந்துருப்பார்ல, வின் பண்ணாமல் போயிட்டார் பார்த்தீங்களா நீங்களே. ஓகே கைஸ், இவர் ஈஸியாக அடித்து வின் பண்ணிடுவாராட்டுக்கு, அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு.
ஓகே கைஸ், அவருவே வெளியே வந்துட்டாரட்டுக்கு. ஓகே, இன்னொரு மேட்ச் இருக்குது 1 மில்லியனு. சரி, இதை பார்ப்போம். இதாவது அவருக்கு அடிக்கிற மாதிரி இருக்குமான்னு பார்த்தேன். அவருக்கு ஸ்ட்ரைக்கரே கொடுக்கல. முதல் ஸ்ட்ரைக்கர் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவரு ஹாய் அப்படின்ட்டாரு, மெசேஜ் போட்டார். ஓகே, அந்த மெசேஜை பார்த்துட்டு கூட பாதி பேர் வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்களும் வந்து காயின்ஸு உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் ஏதாவது டைப் பண்ணி விடுங்க. டைப் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மெசேஜை பார்த்துட்டு அவங்க மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா ஏதாவது எமேஜ் போட்டு விடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஓகே காய்ஸ், பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா கைஸ், எமோஜி போடுறாரு. சூப்பர் சூப்பர்னே சொல்லுவேன் வேறு மாதிரி. ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து உட்ற மாதிரி ஐடியாவிலே இல்லையாட்டுக்கு, அந்த அளவுக்கு தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே பாப்பா காய்ஸ், இங்கே பாருங்க, வெல் ப்ளே அப்படிங்கிறாரு. உண்மையாலுமே வெல் ப்ளே தான். ஆனால் நார்மலாக ப்ளே பண்ணாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நான் நார்மலாக ப்ளே பண்ணுற மாதிரி தெரியுது பாப்பாங்க காய்ஸ். ஆனால் ஃப்ரீ ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான் காய்ஸ். அவங்க வந்து காயின்ஸ் எடுத்துட்டாங்க அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சிடும். ஓகே பாப்பாவும் தேங்க்ஸ் அப்படின்ட்டு போட்டாங்க. வேற மாதிரி வேற மாதிரி இருந்தாலும் சூப்பர் கைஸ். அடுத்தது வந்து அவங்க வின் பண்ணிட்டாங்க கைஸ், 10 அடித்தா வின்னு. வாவ் சூப்பர். எத்தனை மேட்ச் அவரே பார்த்துருப்பீங்க? 136 லெவலில் இருக்காங்க. கொஞ்சம் லெவல் கம்மியாக கூட கொடுத்துருந்துருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 100K 100K அடிக்கிற மாதிரி கொடுத்தாங்களே, பரவாயில்ல கைஸ். இவருக்கு பாப்பாங்க கைஸ் இங்கே பாருங்க. ஆனால் இவர் நார்மலாக தான் ப்ளே பண்ணோம் அப்படின்ட்டு 1 மில்லியன்லாம் போட்டு நார்மலாக தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. சூப்பர்னா சூப்பர்னே சொல்லலாம். ஓகே கைஸ் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா வேறு லெவல். இங்கே பாருங்க, 19.2 மில்லியனு. அதுவும் 67 லெவல்லையே இவ்வளோ தான் இருக்காங்க. கம்மியாக நம்மளும் அந்தளவுக்கு கம்மியாக தான் இருப்போம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் கைஸ். ஓகே பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா வேறு லெவல் வேறு லெவல். பட் பரவாயில்ல, 110 அடிச்சிட்டாரு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 50 அடித்தா வின்னு. ஈஸியாக அடிச்சிடலாம் கைஸ், 50 தானே. வேறு லெவலில் வெறித்தனம் பண்ணி தும்சம் பண்ணிடலாம். வாங்க கைஸ் பார்ப்போம். ரோமன் ப்ரோ வேறு லெவல் ப்ரோ. பரவாயில்ல, இருந்தாலும் கஷ்டப்பட்டு எப்படின்னா 1 மில்லியனில் கஷ்டப்பட்டு அடிக்கணும் அப்படின்னு தான் நினச்சாரு. ஆனால் முடியல. ஆனால் பரவாயில்ல, 100K சூப்பராக விளையாண்டாரு. இந்த மேட்சை பார்ப்போம். ரெட்டு இப்படி நிற்குது, சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்களா கைஸ், எப்படி அடித்தாங்கன்ட்டு. இதெல்லாம் எப்படி 2.2 பில்லியன், அதுவும் 74 லெவலில். ஓகே ஓகே, இப்படிலாம் பண்ணுறீங்க, பண்ணுங்கள் பண்ணுங்கள். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல். நான் அடித்து வின் பண்ணிடுவாங்க கைஸ். ஆனால் அவங்க ஃபுல்லாக ஹேக்கிங் தான் போயிட்டுருக்கு. ஹேக்கிங்லாம் இல்லை அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ் பரவாயில்ல, இருந்தாலும் அவரும் வந்து ஃபீல் பண்ணாமல் இவ்வளோ இதுக்கு விளையாடுறாரு அப்படின்னா லக்கி ஷாட் இது. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அவர் லக்கி ஷாட்னு போட்டுறாரு. பாய் பாய், லவ் யூ. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். பாய்.